सबसे कुछ परम पात्र छ कोई है पात्र आ गए आज के फिर से पता भी पात्र क्या है अगलो पापा நம்ம பிதானா வந்து புடிச்சு பண்ணிருக்கேன் மறக்காம ஜூலை 1 லீப்லாக்கு வந்துருங்க ஏன்னா இது வந்து நானும் ப்ரொடியூசரும் கையெடுத்து கேட்டு கையெடுத்து கும்பிட்டாரு புரிஞ்சுக்கோங்க கையெடுத்து கும்பிடுறோம் ஜூலை 1 லீப்லாக் மறந்துடாதீங்க கூப்பிடுங்க வரும் எல்லா போலும் இறைவனுக்கு நான் உங்களுக்கு ஸ்மைல் டி பிளாக் அப்படிங்கிற படத்துக்கு போகிறேன். இந்த படம் வந்து விஜய் குமார் அப்படி இயக்கியிருக்காரு யூடியூபர். அவருக்காக மட்டுமே அவர் யூடியூபர், அதனால் வந்து நம்ம வந்து கண்டிப்பாக அந்த படத்தை வந்து நம்ம வந்து ஒரு பப்ளிக் ரிவ்யூ எடுக்கலாம்னு சொல்ல வந்திருந்தேன். ஆக்சுவலாக பார்த்துருப்பீங்க நீங்கள், ரொம்ப கூட்டங்கள் கம்மியாக இருந்துச்சு. எப்படின்னா ஒரு 21 பேர் தான் ஒரு தியேட்டர்லேயே இருந்தாங்க, ரொம்ப கம்மின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். மியூசிக்கும் கேமராவும் அந்த படத்தில் உயிர்னு சொல்லலாம், வேற லெவலில் இருக்குது. அதுமாரி டப்பிங் பேசின ஒரு ஆர்டிஸ்டுடைய வாய்ஸ் சரி, அந்த ஒர்க்கு சரி, செமையாக இருந்துச்சுங்க. படம் வந்து என்னென்னா நல்ல ஒரு கண்டென்ட்டு, ஓகேவா? இது வந்து த்ரில்லரா ஆர்ஆரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா உங்களுக்கு இருக்கும், இல்லை சைக்கோ படமா அப்படிங்கிற மாதிரி நம்ம கன்ஃபியூஷன் கொண்டு வந்துட்டு லாஸ்ட்டில் வந்து ஒரு மேட்டர் ஒன்று போயிட்டுருக்கோம், எது மூணில் எது ஒன்றா அது ஒரு ரன் ஆகும். இல்லை ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே வந்து நிறையா காலேஜ் சம்மந்தமாக ஃபஸ்ட் இயர் இந்த மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஒரு ஹாஸ்டல் எப்போ இருக்கிற மாதிரி லேடிஸ் ஹாஸ்டல். அந்த ஹாஸ்டலில் வந்து என்ன பிரச்சனைனா, இத்தனை மணிக்கு மேலே ஒரு ஃபாரஸ்ட் காட்டுக்குள்ளே பக்கத்தில் இருக்கிற மாதிரி ஒரு காலேஜ், அதனால வந்து இந்த இடத்துக்கு இத்தனை மணிக்கு மேலே போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கட்டுப்பாடுலாம் இருக்கும். அதுக்கப்புறம் மேலே நைட்டில் நடக்கிற மேட்ரு தான் இப்போ செகண்ட் ஆஃப் போவோம், வேறு லெவலில் இருக்கும். இந்த படத்தில் பண்ண வில்லன் செம்மையாக பண்ணியிருந்தார் அருண்நிதி சார் வந்து நல்லா நடிச்சிருக்காங்க. அவர் எல்லா படத்துமே தேர்ந்தெடுத்து நடிப்பார். இதில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு காலேஜ், ஏன்னா ரெண்டு படம் மேக்ஸிமம் தான் வந்து மாரி திருவிழா கொடுக்கப்போற, பாக்கி எல்லாமே அருண்நிதி வந்து நார்மலாக நடிக்கிற மாதிரி முடிவு பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக யூடியூபுக்கு நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணு. எருமசாணி விஜய்னா தெரியும், விஜய் குமார் அரவிந்த், நான் கூட வந்து போன வீடியோஸ் வந்து இதான் என் கடைசி வீடியோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் பார்த்துருந்தீங்க. அந்த நிறைய பேர் படம் பார்க்க ரொம்ப நன்றி. அதில் வந்து நான் கேமராமேன் வந்து நான் வந்து வேறு பேர் சொல்லியிருப்பேன், ஐ எம் சாரி. அவர் பேர் தான் வந்து கிங்கு, ஓகேவா? கிங்குனாவே தெரியும், அரவிந்த் கிங்கு தான் வந்து கேமராமேனு. அவர் வந்து டிமாண்டிகான்லேருந்து படத்துக்குமே எல்லா படத்துக்குமே மேக்ஸிமம் அவர் தான் கேமராமேன். அதனால் வந்து இந்த படத்துக்கும் வந்து அவர் தான் கேமராமேனாக பண்ணியிருக்காரு, அதுவும் இல்லாமல் ப்ரொடியூசராக பண்ணியிருக்காரு. இது வந்து நம்ம யூடியூபர் எருமேசாணி விஜய் வந்து இந்த கையை சொன்னோன்னா நட்பேத்தனை ஷூட்டிங் எப்போ சொன்னோம்னா ஓகே பண்ணி இந்த படமாக வந்திருக்குது. படம் நல்ல படம், கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணால் தான் அடுத்த யூடியூபர் வந்து ஒரு படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். எனக்காகவோ எல்லாருக்காகவோ நான் பேசுகிறதுக்காகவும் படம் பார்க்கணும்னா ஒரு யூடியூபர், ஓகே, இன்றைக்கி நம்ம என்டர்டைன் பண்ணிகிட்டு இருக்க நிறைய பேர் வந்து யூடியூபர் தான், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் யூடியூப் சேனல்லேருந்து. அவர் நிறைய ஒரு 50-60 ஷார்ட் ஃபிலிமு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து அதில் உள்ள வருமானம் வின் பண்ணிவிட்டு 10,000 ரூபான்னு அதை எடுத்து திரும்பி 100 படம் பண்ணு இந்த மாதிரி வந்தவர் ஒரு படம் பண்ணியிருக்காருன்னா ரொம்ப சந்தோஷம். அவர் கையெடுத்து கும்பிட்டு போட்டு கேட்டாங்க டைரக்டரும் கேமராமேன் ப்ரொடியூசர் அவர் கேமரா ஒரு அரவிந்தும் விஜய் சாரும். கண்டிப்பாக வந்து உன்னை நம்பி தான்டா நான் படம் எடுக்கிறேன், கண்டிப்பாக உனக்கு 1 மில்லியன் 2 மில்லியன்லாம் நிறைய பார்க்குறாங்க, அவங்களாம் வந்து யூடியூபர்லாம் வந்து படம் பார்ப்பாங்களா? கண்டிப்பாக பார்ப்பாங்க சார் சொன்னாங்க. அந்த ஒரு நம்பிக்கையில் வந்து நானும் ஒரு எருமசாணி விஜய், ஓகேவா, விஜய் வைரஸ் அப்படின்னு இருக்குது, அதில் வந்து நான் வந்து ஒரு சின்ன ஒரு சப்ஸ்கிரைப் தான், கண்டிப்பாக அவருக்காக நான் வந்து இங்கே வந்திருக்கேன் பேசுகிறேன். கண்டிப்பாக வந்து இந்த படத்தை போய் ஃபேமிலியோடு போய் பாருங்கள், நல்லாயிருக்கும், கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். பல விமர்சனம் வந்தாலும் நீங்கள் எதுவுமே எதிர்பார்த்தீங்க, நம்ம யூடியூபர் ஓகே எருமேசாணி விஜய்க்காக நம்ம படத்தை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி போங்க. ஏன்னா அடுத்த லெவலுக்கு வந்து என்ன சொல்கிறாருன்னா எருமேசாணி விஜய்னா சொல்கிறாருனா மெயினாக வந்து நான் வந்து எப்படி சொல்கிறதுனா நிறைய பேர் வறந்து வர யூடியூபரை இன்னும் மேம்படுத்தணும், எனக்கு மேலே கொண்டு வரணும், அவங்க நிறைய படங்கள் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இப்போ பிகை நியூஸ்லாம் படம் பண்ணுறாங்க, புது படம்லாம் பண்ணுறாங்க. அதேமாதிரி இவரும் அடுத்த படத்துக்கு கொண்டு போகணும்னா நம்மளால் தான் நம்ம அதை இது பண்ண முடியும். கோயம்புத்தூரில் தான் அவர் சொந்த ஊர், கோயம்புத்தூர் மக்கள் நிறைய பார்க்குறாங்க. கோயம்புத்தூர் நான் வீடியோ போட்டு கோயம்புத்தூரில் உள்ள ரெண்டு பேருக்கு அனுப்பிவிட்டேன், கண்டிப்பாக ஷேர் பண்ணினாங்க. மொத்தம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே யூடியூபர் எல்லாமே ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு படம் வெற்றி பெறட்டும். நன்றி, இன்னொரு நல்ல ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உடனே வீடியோ பெறல, வீடியோ பண்ண ரெடி, பார்க்க ரெடியா, பாய். சில பேர் பாவம் நிறைய ஹெல்த்தாங்க பண்ணி
ஒரு படம் நீங்க கேமரா பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் தியேட்டருக்கு வரது எப்படி ஃபீல் பண்றீங்க? ப்ரொடியூசர் வந்து படம் காசு போட்டு யாரும் ப்ரொடியூஸ் பண்ணலாம் ஆனா படம் ஒரு கொண்டு போய் சேர்க்கறது இருக்குல்ல ரிலீஸ் பண்ற அதெல்லாம் இருக்கிறதே பெரிய சாதிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. இப்ப ரிலீஸ் ஆகி படம் நல்லா போச்சுன்னா நான் ஒரு அடுத்த ஒரு ஒன் இயர் நல்லா தூங்குவேன். மறக்காம கையெடுத்து பாத்துருக்கீங்களா? பாத்துக்கோங்க.